இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ரவா கேசரி யூஷுவலாக சுகர் போட்டு பண்ணுவோம். நான் இன்றைக்கி வந்து கல்கண்டு வச்சு ரவா கேசரி பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரவா கேசரிக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஒரு டம்ளரில் ரவை எடுத்திருக்கேன், ஒரு டம்ளரில் பால், ஒரு டம்ளரில் கல்கண்டு வந்து நான் நல்லா மிக்சியில் பொடிச்சுட்டேன், அப்புறம் ஏலக்காய் பொடி, ஒரு 4-5 டீஸ்பூன் வந்து நெய் ஒண்டி தான் இதுக்கு தேவைப்படும். ஸோ நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கடாயில் நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த ரவையை வந்து ஒரு டம்ளர் ரவையை நான் போட்டு நல்லா செவக்க வறுத்துடணும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ரவையை வறுத்துட்டேன். இந்த ரவைக்கு வந்து 2 கப்பு நான் ஹாட் வாட்டர் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் விட்டுருக்கேன். ஸோ ரவை நல்லா வெந்த உடனே தான் இந்த பாலை சேர்க்கணும். ரவை நல்லா வெந்துடுத்து இப்போது அந்த ஒரு டம்ளர் பால் இதில் நான் சேர்க்குறேன். நான் பால் போட்டோடனே இது நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து அந்த கல்கண்டு, ஒரு டம்ளர் கல்கண்டு போடுறேன், நான் இதில் சேர்த்துடுறேன். கல்கண்டு வந்து நல்லா கரைஞ்சிடுத்து இப்போ நான் கொஞ்சம் கேசரி பவுடர் இதில் சேர்த்துக்கிறேன். கேசரி ஆனதில் வந்து நான் வந்து கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ ஈஸியாக ரவா கேசரி வித் கல்கண்டு இது வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூஸ்வலாக சுகர் போட்டு நம்ம பண்ணுவோம். சுகர் போடாமல் இந்த கல்கண்டு வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.